தமிழ் மொழி மற்றும் இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றியவர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 2021 ஆண்டிற்கான அண்ணா விருது நாஞ்சில் சம்பத்துக்கும் மகாகவி பாரதியார் விருது பாரதி கிருஷ்ணகுமாருக்கும் வழங்கப்படுகிறது. பாரதிதாசன் விருதுக்கு புலவர் செந்தலை கௌதமனும் சொல்லின் செல்வன் விருதுக்கு சூர்யா சேவியரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சிங்காரவேல் விருதுக்கு மதுக்கூர் ராமலிங்கம், தமிழ்தாய் விருதுக்கு மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வள்ளலார் விருது சஞ்சீவிராயருக்கும், ஆதித்தனார் விருது உயிர்மை மாத இதழுக்கும், தேவநேய பாவாணர் விருது அரசேந்திரனுக்கும் வழங்கப்படுகிறது. உமருப்புலவர் விருது மமதுக்கும், கியாபோ விருது ம ராசேந்திரனுக்கும், கம்பர் விருது பாரதி பாஸ்கருக்கும், ஜி யு போப் விருது ஏ எஸ் பன்னீர்செல்வனுக்கும் அளிக்கப்படுகிறது. மறைமலை அடிகள் விருது சுகி சிவத்திற்கும், இளங்கோவடிகள் விருது நெல்லை கண்ணனுக்கும், அயோத்திதாச பண்டித விருது ஞானம் அலாய்சிக்கும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாண்டு முதல் விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் விருது தொகை 1,00,000 to 2,00,000 உயர்த்தி வழங்கப்படுகிறது. ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது.